அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் ரீசன்ஸ் ஃபார் ஹிஸ்டரெக்டமி, அதாவது கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கான என்னென்ன முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். இதில் அஞ்சு முக்கியமான ரீசனுக்காக நம்ம வந்துட்டு ஹிஸ்டெக்டமி அட்வைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்துட்டு ப்ரொலாப்ஸ் ஆஃப் தி யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பை வந்து ஒரு சிலருக்கு அடியிறங்கிருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய நார்மல் டெலிவரிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க முக்கி முக்கி டெலிவரி பண்ணும்போது ஒரு சில பேருக்கு வந்துட்டு கர்ப்பப்பை தானாகவே அடியிறங்கிரும். கர்ப்பப்பை மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து சிறுநீர்ப்பையும் கீழே இறங்கிரும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹிஸ்டெக்டமி அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப அடியிறங்கிருச்சு அப்படின்னா ஹிஸ்டெக்டமி ஒன்று தான் இதுக்கு ஆப்ஷன். இல்லை கொஞ்சம் தான் இறங்கியிருக்கு அண்ட் ஏஜும் கொஞ்சம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது மெடிக்கல் மெத்தட்ஸ் மூலமா கொஞ்ச நாளைக்கு அதை போஸ்ட்போன் பண்றதுக்கு நம்ம பண்ணலாம். அடுத்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வித் ஹெவி ப்ளீடிங். அதாவது ஒரு சிலருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா ரத்தப்போக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு நிறைய நாள் ரத்தம் வந்து போகுது அண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டி கட்டியாகவும் ரத்தம் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் கொடுக்குறது வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறோங்க. அண்ட் நெக்ஸ்ட் 4 to 5 மந்த்ஸ்க்கு வந்து மெடிசின்ஸ்ல டேப்லெட்ஸ் ஹார்மோனல் டேப்லெட்ஸ்லேயே கரெக்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அதையும் கரெக்ட் ஆகலை, அதில் கரெக்ட் ஆகாமல் நிறைய போயிட்டு தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹிஸ்டெக்டமி அட்வைஸ் பண்ணுறோம். அடுத்தது தேர்ட் ரீசன் வந்து யூட்ரைன் பேத்தாலஜி, அதாவது யூட்ரஸில் வேறு ஏதாவது கட்டிகள் இருந்ததுன்னா லைக் ஃபைப்ராய்டு கட்டியாக இருக்கலாம். யூட்ரைன் பேத்தாலஜி லைக் ஃபைப்ராய்டு கட்டிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஹிஸ்டெக்டமி அட்வைஸ் பண்ணுறோம். ஃபைப்ராய்டு கட்டி உள்ள எல்லாத்துக்குமே நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஏஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் நிறையா வந்து கட்டிகள் இருக்குது. இந்த ஃபைப்ராய்டு கட்டியால் அவங்களுக்கு வந்துட்டு வந்து நிறையா வந்து பீரியட்ஸ் போகுது, ரொம்ப கட்டி கட்டியாக போகுது அண்ட் ஃபேமிலி லைஃப்பும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா தான் நம்ம ஹிஸ்டெக்டமிக்கு அட்வைஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த ஃபைப்ராய்டு கட்டிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைப்ராய்டு கட்டி எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதே நாங்கள் பார்ப்போம். இஃப் இட்ஸ் சப்சிரஸ் ஃபைப்ராய்டு, அதாவது யூட்ரஸ்க்கு வெளியில் இருக்குது அப்படின்னா அந்த யூட்ரைன் கட்டியை மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் விட்டுருவோம். இஃப் இட் இஸ் சப்மியூக்கஸ் இல்லாட்டி இன்ட்ராமியூரல், அதோட சேர்ந்து இன்ட்ராமியூரலும் இருக்குது, அதாவது கர்ப்பப்பைக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னா தான் அண்ட் ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது யாருக்காவது இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு இருக்குது, அதாவது கர்ப்பப்பைக்குள்ளேயே வந்துட்டு ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்குது, அதனால சிம்டம்ஸ் பெயின் அதெல்லாம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ஹிஸ்டெக்டமின்ற ப்ரொசீஜரை நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வித் கேன்சர், அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாயில் வந்துட்டு கேன்சர் இருக்கலாம், அதாவது சர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவோம் அதுவாக இருக்கலாம், இல்லாட்டி கர்ப்பப்பைக்குள்ளே கேன்சர் இருக்கலாம், யூட்ரைன் கேன்சராக இருக்கலாம், இல்லை முட்டைப்பையில் கேன்சர் இருக்கலாம், இல்லை டியூப்பில் வந்து இருக்கலாம், அதாவது கருக்குழாய்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபலோபின் டியூப்பில் கேன்சர் வந்திருக்கலாம். இந்த நாளிலையும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கேன்சர் வந்திருந்தால் கூட நம்ம கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அண்ட் இஃப் இட் ஸ்டேஜ் 1 or 2 அப்படின்னா நம்ம ஹிஸ்டெக்டமி அட்வைஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்சிவ் ஹிஸ்டெக்டமி மட்டும் அட்வைஸ் பண்ணுவோம். அண்ட் அதர் ஸ்டேஜஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னா அதோட சேர்த்து நம்ம ரேடியோ தெரப்பியும் அட்வைஸ் பண்ணுவோம், ரேடியோ வித் கீமோதெரப்பி. அண்ட் அடுத்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் கட்டி என்டோமெட்ரியோசிஸ் இருக்கும், ஃபேமிலி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, லைக் 2 children இருப்பாங்க, குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணியிருப்பாங்க. இந்த என்டோமெட்ரியோசிஸ் ஒன்று தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, இதனால் பெயின் ரொம்ப இருக்குது, எவ்ரி மந்த் வந்துட்டு பெயின் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ அப்படி வந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு கர்ப்பப்பையோட சேர்த்து முட்டைப்பையும் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுவோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சாக்லேட் கட்டி எதனால் வருது அப்படின்னா முட்டைப்பை தான் அதுக்கு மெயின் ரீசன். ஸோ முட்டைப்பையும் ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக கர்ப்பப்பையும் ரிமூவ் பண்ணி அந்த ஏரியாவை கிளியர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த நாளைக்கு வந்து பெயின் ரிலீஃப். ஸோ அடுத்தது லாஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா சிவியர் பிஐடி, அதாவது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது ஃபுல்லாக வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி கர்ப்பப்பை முட்டைப்பை எல்லாமே வந்துட்டு உன்னோட விட்டு ஒட்டிட்டு இருக்கவங்களுக்கு பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ஒவ்வொரு டைமும் வந்துட்டு பீரியட்ஸ் ஆகும்போது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி லைஃப்பை முடிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் இந்த ஹிஸ்டெக்டமி அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்றத புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.